ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ராம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சாஃப்ட் இட்லிக்கான ரெசிபி தாங்க. இட்லி செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதோட பேட்டர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லைன்னா இட்லி வந்து சரியா வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சில டிப்ஸோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இட்லி செய்யணும்ட்டு இந்த மாதிரி ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். ஸோ இங்க வந்து நான் இட்லி அரிசி வந்து ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மெஷர்மெண்ட் கப்ல நீங்க இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் 4 கப் வந்து எடுத்துக்கிறேன். இட்லி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமானதுங்க. பஞ்சு போல இட்லி வேணும், அதுவும் வெள்ளையா சூப்பரா வேணும்னா கண்டிப்பா வந்து நீங்க இது போல எடுத்துக்கோங்க. சோ குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கியம். சோ இட்லி அரிசி வந்து ஒரு நல்ல அரிசியா வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இட்லி அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்தாச்சு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்போட குவாலிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்கணுங்க. பழைய உளுத்தம் பருப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உபரி வராது, அப்ப இருக்கும்போது இட்லி வந்து அவ்வளவு சாஃப்டா வராது. சோ உளுத்தம் பருப்பு வந்து 4 லிட்டருக்கு 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்தா போதுமானது. ஸோ 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஒரு 4 லிருந்து 5 முறை கழுவி எடுத்துக்காங்க. ஏன்னா அரிசியில வந்து கொஞ்சம் அழுக்கு தூசு ஜாஸ்தி இருக்கும், உளுத்தம் பருப்புலையும் வந்து கொஞ்சம் தூசு எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு சுத்தமாக வந்து ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சிருங்க. ஸோ இப்போ இட்லி அரிசியும் உளுத்தம் பருப்பும் வந்து நான் நல்லா கழுவிட்டேன். அரிசி ஓரளவு கழுவி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்க, அரிசி கழுவி தண்ணி பிடிச்சிட்டு உளுத்தம் பருப்புலையும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் அரிசியோடவே வந்து இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இதை வந்து செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கான ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது எது போலான ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜவ்வரிசி வந்து எடுத்து அதையும் வந்து கூடவே வந்து ஊற வச்சுக்கோங்க. அதாவது 1/4 கப் அளவுக்கான ஜவ்வரிசி. ஸோ 4.5 கப் அளவுக்கான அரிசி, 1 கப் அளவுக்கான உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் போல வெந்தயம், 1/4 கப் போல ஜவ்வரிசி, இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து நைட்டே ஊற வச்சிடுறேன். அப்போதான் வந்து காலையில் எனக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து காலையில் ஊற வச்சுட்டு நைட் வந்து அரைச்சிக்கோங்க. மினிமமாக ஒரு 8 மணி நேரம், 6 லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வந்து டபுளாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இது அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரோட அந்த கல்லெல்லாம் வந்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்டர் வந்து நம்ம சுத்தமாக இது போல் கல்லெல்லாம் கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்க. பாருங்கள், இப்போ 8 மணிக்கு நான் வந்து ஆட்ட ஆரம்பிக்கிறேன். 7:50க்கு வந்து ஆட்ட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துருங்க. ஜாஸ்தி வந்து உளுத்தம் பருப்பு ஆட்டும் போது அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக போக ஆரம்பிச்சிடும். உளுத்தம் பருப்பில் அந்த ஃப்ளஃபினஸ் இருக்காது. ஸோ வந்து உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு ஆட்டி எடுங்க. ஸோ நான் 7:55க்கு வந்து போட்டிருக்கேன். கரெக்டாக 8:10க்கு இல்லை 8:15க்கு நான் எடுத்துருவேன். ஸோ உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வந்து சாஃப்டாக இப்போ போடும்போது பாருங்க, இவ்வளோ உளுத்தம் பருப்பு தான் இருக்குது. ஆனால் எப்படி வரும்போது உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. நானும் வந்து இட்லி இந்த உளுத்தம் பருப்பில் வந்து நீங்கள் ஒரே ஒரே வந்து தண்ணி ஊற்றாதீங்க. சும்மா தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் வந்து இதை நான் வந்து ஆட்டி எடுக்கணும். அதே மாதிரி பக்கத்துலேயும் நின்று எடுத்துருக்கணும். ஏன்னா 15 நிமிஷம்தான் ஆக போதும். அதனால நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து நின்று இந்த உளுத்தம் பருப்பெல்லாம் வந்து சுற்றி உள்ள தள்ளிட்டே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த மாவு வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ சும்மா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து ஊற்றி விட்டுறாதீங்க, இது போல் தெளிச்சு அரைச்சிக்கோங்க. சின்ன எல்லா இடத்துலையும் சுற்றி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சு தெளிச்சு தான் வந்து அரைச்சிக்கிறேன். பாருங்க, எப்போவே வந்து குவான்டிட்டி வந்து டபுள் ஆக போகுது. ஸோ 8:16 ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் சொன்ன இல்லைங்க, 8:10லேருந்து 8:15க்குள்ளே எடுத்துருவேன். ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு வீடியோ எடுத்துட்டு. ஸோ இப்போ வந்து எடுத்துக்கேன். நல்லா வந்து நம்ம இந்த விப்பிங் க்ரீம் பண்ணுவோம் இல்லைங்களா, கேக்குக்கெல்லாம் விப்பிங் க்ரீம் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அது போல் அந்த டெக்ஸ்டர் வந்த பிறகு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேட்டரை வந்து நல்லா வந்து எடுத்துடுறேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ நிறைய வந்து பேட்டரி கிடச்சிருக்கேன். இவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது இந்த உளுத்தம் பருப்பு பார்க்குறதுக்கே வந்து. ஸோ கல்லில் வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து ஜவ்வரிசியை போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம்.
ஜவ்வரிசி இப்போ வந்து அதையும் வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா ஸோ நல்லாவே ஊறியிருக்கு ஸோ ஜவ்வரிசியை வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் ஸோ ஜவ்வரிசி ஓரளவுக்கு வந்து நல்லா மெசஞ்ச பிறகு நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி நல்லா வந்து இதுவாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போடலாம் ஸோ ஜவ்வரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் ஜவ்வரிசி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாகிடும் அஞ்சு நிமிஷம் கூட வேண்டாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பக்கம் ஜவ்வரிசி ஆடிட்டு அதுக்கப்புறமா உளுத்தம் அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கணும் ஸோ ஜவ்வரிசி ஆகட்டும் இட்லி முதல்ல வந்து எனக்கு கூட ரொம்ப சாஃப்டாலாம் வராதுங்க ரொம்பவே வந்து ஹார்டாக தான் வந்துட்டு இருந்தது இல்லைன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி ஒற்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னடா இப்படி தான் நம்ம இட்லி பர்ஃபெக்டாக செய்யறது அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நிறைய நான் என்னோட பெரியவங்க கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் எங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டிருக்கேன் இது போல் நிறைய பேர்கிட்ட நானும் வந்து கேட்டிருக்கேன் அவங்களுடைய டிப்ஸ் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு வந்து இந்த இட்லி வந்து பர்ஃபெக்டாக செய்ய கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து இட்லி வந்து எந்த டைமில் நீங்கள் இதே போல் ப்ரொசீஜரில் செஞ்சாலும் எந்த டைமில் செஞ்சாலும் இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் அரிசியை வந்து சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்தோமே முக்கியமானது வந்து தண்ணி சேர்த்துறாதுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வரைக்கும் அரிசி நல்லா ஆட்டிட்ட பிறகு அரிசி வந்து உடஞ்சி ஒரு நாலு பீஸ் மாதிரி மேல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா அரிசி வந்து சரியாக வந்து இதுவாகாது உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ அரிசி எல்லாம் நல்லா வந்து எல்லா பக்கமும் சுற்றி விடுங்க அரிசி வந்து அங்கங்கே அந்த கிரைண்டரில் வந்து ரவுண்டாக மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஆடிட்டு பிறகு எடுக்கும்போது அந்த அரிசி லேயர் நம்ம எடுக்கும்போது நிறம் ஆகிடும் மாவு ஸோ ஒரேடியாக வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகும் இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்னோடய கிரைண்டர் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு அரிசி வந்து ஆட்டும் போது அது போல் சாஃப்டாகுது ஸோ இது பிறகு 45 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஆகாது ஸோ ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அரிசி வந்து ஆடுறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து நிறமரமும் இருக்கக்கூடாது நீங்கள் கையில் இப்படி பண்ணும்போது ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அந்த நிறமரப்பும் தெரியும் ஸோ அவ்வளோ வரைக்கும் இருந்தால் போதுமானது ஸோ இப்போ வந்து அரிசி வந்து பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் உளுத்தம் பருப்பம் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருந்தது இப்போ உளுத்தம் பருப்பம் வந்து நான் வந்து அரிசியோடவே கலந்துக்கிறேன் இது பாருங்கள் இப்படி போடும்போதே வந்து அப்புறம் வந்து அந்த ஸ்கிப்பாகி வருது அந்த பாத்திரத்துலேருந்து ஸோ அவ்வளோ நல்லா வந்து உளுத்தம் பருப்பு ஃப்ளஃபியாக இருக்குது அப்படி இருந்தால் தான் வந்து இட்லி வந்து ரொம்ப நல்லா வரும் ஸோ இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க அரிசியும் உளுத்தம் பருப்பும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் நல்லா இது போல கையை வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க ஸ்பூனில் வந்து கலக்காதுங்க ஏன்னா சில டைமில் வந்து நம்மளோட பாடி ஹீட்டுக்கும் வந்து அந்த மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும் அதனால தான் வந்து கையை வச்சு நம்ம நல்லா கலந்து விடும் ஸ்பூனில் பண்ணும்போது சில டைமில் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகாது ஸோ அதனால கையை வச்சு நல்லா எல்லா கார்னர்ஸையும் சுற்றி மாவு நல்லா இழுத்து இது போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்கள் பாடி ஹீட்டுக்கே வந்து நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகிடும் ஸோ சொல்லுவாங்க இல்லைங்களா கைப்பக்குவத்தில் நல்லா மாவு வந்து உப்பு வந்திருக்குன்னு கண்டிப்பாக வந்து அது போல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இருந்த பிறகு இந்த மாவை வந்து நீங்கள் வந்து 2 பாத்திரத்தில் வந்து மாவு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா வந்து இன்னும் வந்து உப்பி வந்துடும் போது மாவு வந்து கீழே விழுந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து 2 பாத்திரமாக வந்து ஷிஃப்ட் பண்ணிக்குவேன் ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பாதி இருக்கணும் பாத்திரத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து மாவு ஷிஃப்ட் பண்ணலங்க ஏன்னா மாவு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 2 பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாவு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால கரெக்டாக நீங்கள் வைக்கிற பாத்திரத்துக்கு பாதி பாத்திரம் வந்து மாவு இருந்தால் கரெக்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து மூடிட்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 hours வந்து விட்டுடுங்க அப்போ வந்து மாவு நல்லா வந்து புளிச்சு வரும் ஸோ இப்போ இதை கரெக்டாக 8 மணி நேரம் விட்டிங்கன்னா மாவு வந்து சூப்பராக உப்பி வரும் ஸோ பாருங்கள் இப்போ 8 மணி நேரம் மாறிடுச்சு மாவு எப்படி ஃபார்மெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ நிறைய வந்து புளிச்சு வந்திருக்கு அந்த பபுள்ஸ் ஏர் பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ வந்து சூப்பராக வந்து மாவு புளிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி ஊற்றும் போது வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும்
கொஞ்சம் இட்லி பாத்திரம் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுட்டு அதை வந்து தண்ணி நல்லா சிலசலம் கொதிச்சு வரணும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி தட்டிலெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து துணியில் ஊற்றுறீங்கன்னா துணி வச்சு ஊற்றிடுங்க, இல்லைன்னா இது போல் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அந்த பிளேட்டில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க. அப்போ வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இது போல் வந்து நல்லா தடவியாச்சு. இப்போ வந்து மாவு வந்து முக்கியமாக வந்து கலந்து விடாதீங்க, அப்படியே ஒரு கரண்டி வச்சு இது போல் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே ஊற்றுங்க. லைட்டாக வந்து இது போல் எடுத்து அப்படியே வந்து நீங்கள் தட்டில் ஊற்றுங்க. மாவு வந்து கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் வந்து போயிடும், அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து வராது. நம்ம கேக் செய்யும்போது கூட மாவு வந்து நல்லா பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து இந்த ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே போல் தான் இட்லியும். இட்லியை வந்து நீங்கள் லைட்டாக வந்து மேலேருந்து வச்சு மாவு வந்து இட்லி தட்டில் போட்டுக்கோங்க. நல்லா கரண்டியை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து அந்த ஏர் ஃபார்ம் ஏர்லாம் வந்து லூஸ் ஆகி அந்த இட்லி வந்து கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து அப்படியே எடுத்து இது போல் ஊற்றிடுங்க, எல்லாத்துலேயும் வந்து ஊற்றி வச்சுருங்க. இப்போ இட்லி இது வந்து எல்லா தட்டிலையுமே ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா அந்த மேலே அந்த இதுவாக தெரியுது நம்ம ஷேப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான லெவலுக்கு வந்துடும். ஸோ லைட்டாக வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இப்போ இந்த இட்லி தட்டை வந்து பாத்திரத்தில் வச்சு மூடிடுங்க. ஸோ நல்லா தண்ணி கொதிச்சு வந்த பிறகுதான் வந்து இட்லி ஊற்றி வைக்கணும். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்தில் இட்லி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெள்ளையாக பஞ்சு போல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கரெக்டாக டைம் நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இட்லி வந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ வந்து வெளியே எடுத்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பக்கம் அந்த சூடெல்லாம் தண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பூனை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு இது போல் எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு இட்லி வந்து வெளியே வந்துடும். ஸோ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரஹம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.